வணக்கம். கல்விக்குரலின் மக்கள் சேவை பகுதியில் இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த யூடியூப் அக்கௌண்ட்டில் தன்னுடைய வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறது, மற்றவங்களுக்கு எப்படி அப்லோட் பண்ண வீடியோவை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஒரு யூடியூப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் நமக்கு வேணும். ஜிமெயில் அக்கௌண்ட் நமக்கு இருந்தா அதன் மூலமா நம்ம யூடியூப் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, யூடியூப் அப்படின்றது வந்து கூகுளுடைய ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பா அதனால நமக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவை. இப்ப நான் என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றேன். இது என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட். என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்ல இப்ப இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி டாட் டாட்ஸா இருக்க இந்த இடத்த கிளிக் பண்ணும்போது, இதுல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, மெயில் அப்படின்னு சொன்னா மெயில் அனுப்புறது ரிசீவ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, கூகுள் நமக்காக இவ்வளோ ப்ராடக்ட்ஸ ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது நிறைய பேருக்கு இது என்ன அப்படின்றதுலாம் தெரியாது. நான் இன்னொரு வீடியோவில் இதை பத்தி தெளிவா சொல்றேன். இப்ப யூடியூப் அப்படின்ற இந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்றோம். இந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு யூடியூப் பேஜ் ஓபன் ஆகும். இந்த யூடியூப் பேஜ்ல இது வந்து சர்ச் பார். நமக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதுல நம்ம டைப் பண்ணும்போது அந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஜென்ரலா டிஸ்பிளே ஆகும் அப்படின்ற விஷயம். இப்ப நம்ம புதுசா ஒரு யூடியூப் சேனலை நம்ம எப்படி ஓபன் பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இதுல ஹோம் மை சேனல் அப்படின்னு இருக்க இந்த மை சேனலுக்கு வந்து கிளிக் பண்றோம். மை சேனலை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஹேஷித் கேகேவி, என்னுடைய மெயில் ஐடியுடைய நேமு, என்னுடைய சேனல் நேமா வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல நம்ம சேனல் நேம் மாத்தணும் அப்படின்னு சொன்னா கூட நம்மளால மாத்திக்க முடியும். செட்டிங்ஸுக்கு போய் சேனல் நேமை மாத்திக்க முடியும். இப்ப இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கு. சப்ஸ்கிரைப் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம வீடியோவை எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ, நம்ம புதுசா வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு மெசேஜா போய் சேரும். அதனால நம்ம வீடியோவுடைய பாக்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் அப்படின்ற விஷயம் ரொம்ப யூடியூப்ல ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, வாட்ச் லேட்டர் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்மளுடைய வீடியோவை எப்படி இதுல அப்லோட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக் செட்டப் என்னென்ன இருக்கு அப்படின்றத இப்ப நான் முதல்ல உங்களுக்கு ஒன்னு சொல்லித்தரேன். இப்ப இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா, எடிட் த சேனல் ஐக்கான், நீங்க வந்து சேனல் ஐக்கான் என்னாலும் கொடுத்துக்கலாம். உங்களுடைய போட்டோ வச்சுக்கலாம், அல்லது வேற மாதிரி இப்ப எடிட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எடிட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய ஆல்பம் இருக்கிற இந்த இடத்துக்கு போயிடும். இந்த ஆல்பத்துல இருந்து நம்ம என்னோட இதுல இருந்து எடுக்கிறோமா, இல்ல அப்லோட் ஃபார் போட்டோஸ், இது உள்ள இருந்து ஏதாவது ஒரு போட்டோவை எடுத்துக்கலாம். இப்ப அப்லோட் ஃபார் போட்டோஸ் கொடுத்தோன்னா நான் உள்ள இருக்கிற என்னுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து ஏதாவது போட்டோஸை கொண்டு வந்து இங்க எனக்கு சேனல் ஐக்கானா நான் வைக்க விரும்புறேன் அப்படின்னா, நான் சேனல் ஐக்கானா கண்டிப்பா என்னால வச்சுக்க முடியும். இப்ப நான் இந்த தேசிய கொடி இது வேண்டாம், இதை நான் வச்சுக்கிறேன் சேனல் ஐக்கானா அப்படின்னா ஓபன் கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம உள்ள இருந்து எடுத்த அந்த போட்டோ வரும். அந்த போட்டோ வந்ததுக்கு அப்புறமா, சரி இதை நான் சேனல் ஐக்கானா வைக்கிறேன் அப்படின்னா டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்த உடனே இந்த இடத்துல நமக்கு அந்த சேனல் ஐக்கான் வந்து இங்க செட் ஆயிரும். இங்க செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கும்போது இதுக்குள்ளார என்னென்ன இருக்கு, நம்முடைய மெயின் பேஜுக்கு போயிடும். இப்ப நம்ம உள்ள வரும்பொழுது அந்த சேனல் ஐக்கானை நம்ம இங்க கொண்டு வந்துட முடியும், இங்க கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட் சேனல் ஆட், இந்த ஆட் சேனல் ஆட் அப்படின்றதும் அதே மாதிரி தான். ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் செலக்ட் யுவர் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்ல நம்ம ஏதாவது போட்டோ வச்சிருந்தோம்னா அந்த போட்டோவை சேனல் ஆட்டா வந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒன்றும் போட்டோஸ் இல்லை. இப்ப நம்ம ஏற்கனவே இதெல்லாம் முடிவு பண்ணி வச்சுக்கணும், சேனல் என்ன மாதிரி போட்டோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா இங்க டிஃபால்ட்டா இருக்க பிக்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்கு போறேன். சாம்பிள் பிக்சர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன், ஒன்றும் இல்லை.
இப்ப நான் இந்த பிக்சர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும் பொழுது அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகி முடிச்ச உடனே எனக்கு வந்து சேனல் ஐக்கான் செலக்ட், யுவர் போட்டோ, யுவர் கம்ப்யூட்டர். ஆனா இங்க சொல்லுது பாருங்க, யுவர் போட்டோ அப்லோட் இஸ் டூ ஸ்மால், மஸ்ட் பி லீஸ்ட் 2048 பிக்சல் இருக்கணும், நீங்க ரொம்ப குறைவா இருக்கு, அதனால நீங்க அந்த போட்டோவை சேனல் ஐக்கான செலக்ட் பண்ண முடியாது. அப்ப இதுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2048 பிக்சல்ல நம்ம போட்டோ முதல்ல ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அது அப்படியே அழகா வந்து உள்ள எடுத்துக்கலாம். எப்படி நம்ம பண்றோம் அப்படின்றது, இதுல வேற ஏதாவது போட்டோஸ் வந்து கொடுக்க முடியுமா? ஏன்னா இது எல்லாமே 2048 லென்த் கண்டிப்பா இருக்கிறது கஷ்டம், அதனால எதுவுமே இங்க செட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2048 பிக்சல்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்கிரீன் அளவுக்கு ஃபுல் சைஸ்ல வரும், அந்த மாதிரி இதுல செட் ஆகல, அதனாலதான் இது செட் ஆகல. நீங்க வந்து 2048ல 6 அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுல செட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இது ஹேசித் கேகேவி அப்படின்ற இடத்துக்கு வேணாம், எனக்கு என்னுடைய சேனல் நேம் வேற வேணும் அப்படின்னா அந்த இடத்துல சேனல் நேம் நீங்க வந்து மாத்திக்கலாம். சேனல் நேம் நீங்க மாத்தணும்னா இந்த இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்க. சேனல் செட்டிங்ஸ் இருக்கு, ஆல் மை லைக் வீடியோ பிரைவேட், கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன் பிரைவேட், இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயமே நமக்கு டிஃபால்ட்டா இது இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தாதான் நம்ம போடுற போஸ்ட் எல்லாமே எல்லாருக்கும் வந்து நமக்கு தெரியும். இப்போ வந்து இது அப்லோட் வீடியோ, அப்லோட் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வீடியோ மேனேஜர் இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி காமிக்கிறேன், இந்த வீடியோவை நம்ம ஏதாவது அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் என்னுடைய வீடியோ அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும். ஸோ நான் என்னுடைய வீடியோ இப்ப அப்லோட் பண்ண போறேன், இல்லை ஏதாவது ஒரு வீடியோ எங்கிட்ட இருக்கா அப்படின்னா இருக்கு. ஏதோ ஒரு வீடியோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்க்டாப் நான் என்ன இருக்கு, இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இந்த மாதிரி நமக்கு உள்ளார வரும். வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுளில் தேடும் பொழுது நம்ம வீடியோவை அவங்களுக்கு சர்ச் இன்ஜின் மூலமாக நம்ம கொடுக்க போகிறோம். சர்ச் இன்ஜின் மூலமாக கொடுக்கும் பொழுது சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோ தெரியணும் அப்படின்றதுக்காக டிஸ்கிரைப் பண்றோம், என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க முடியும் அப்படின்றத பாக்குறோம். இப்ப நான் ஹேர் ரெமெடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன், ஹேர் லாஸ் பத்தி போடுறேன். ஹேர் லாஸ் ரெமெடி, ஆர்இஎம்இ, ஹேர் லாஸ் ரெமெடி எப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கப்புறமா டேக், இந்த டேக் ரொம்ப முக்கியமான விஷயம். டேக் வந்து கரெக்டா செட் பண்ணும் பொழுது அவங்க என்ன மாதிரிலாம் இந்த வீடியோவை தேடுவாங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்ப இந்த டேக் நிறைய டேக் செட் பண்ணலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு டேக் இந்த ரிலவென்ட் வீடியோவுக்கு நான் இப்ப செட் பண்றேன், ஹேர் லாஸ் ரெமெடி. ஹேர் லாஸ் ரெமெடி ஒரு கமா போட்டீங்கன்னா இந்த டேக் முடிஞ்சிரும், இப்படி வந்துடும், அடுத்த டேக் போயிடும். அடுத்த டேக் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் அப்படி கொடுக்கலாம். அப்படி தேடினாங்கனாலும் நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம். ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் இப்படி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி வேணாலும் டேக் செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம இது ப்ராசஸிங் 95% இருக்கு, இந்த மாதிரி 100% வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ப்ராசஸிங் டன் வந்துருச்சு, கிளிக் டு மேக் யுவர் வீடியோ டு லைவ். இப்ப வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணீங்கன்னா ஆகாது, இன்னும் ப்ராசஸிங் இங்க பாருங்க இந்த இடத்துல ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. இப்ப இது மாதிரி வரும். இந்த மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க வீடியோவுடைய அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் யூடியூப்ல பார்க்கும் போது எது முதல்ல தெரியணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்ப இது எனக்கு முதல்ல தெரியணும்னா ஓகே, இது எனக்கு தெரியணும்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது செட் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணும்போது இது உங்களுக்கு அங்க செட், இந்த இடத்துல டெஸ்ட் செட் ஆயிடும். இதுக்கு பேர் தான் உங்களுக்கு தம்ப் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தம்ப் நெயில்ஸ் செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இப்ப பப்ளிஷ் போறோம். இப்ப பப்ளிஷ் கொடுத்தோடனே நம்ம வீடியோ இப்ப எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிரும். ஸோ இதுதான் நம்ம வீடியோவுடைய லிங்க். இந்த லிங்கை நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை அப்படியே காப்பி பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்ட் பண்ணி யாருக்கு வேணாலும் நாங்கள் உங்களால் அனுப்ப முடியும். இதை ஷேர் என்ற ஆப்ஷன் கொடுத்து ஃபேஸ்புக்ல கொடுக்க முடியும், ட்விட்டர்ல கொடுக்க முடியும்,
கூகுள் பிளஸ்ல கொடுக்க முடியும், பிளாக்கர்ல கொடுக்க முடியும், இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஒன்றாலும் நம்ம வந்து இதில் ஷேர் பண்ணிக்க முடியும். இல்லை இருக்கிற இந்த எம்பீடு இருக்கு, இமெயில் இருக்கு. எம்பீடு அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு ஐஃப்ரேம் கோடு நமக்கு கிடைக்கும். இந்த கோடை நீங்க எந்த வெப்சைட்ல ஒன்றாலும் கொண்டு போய் கொடுத்தாலும் உங்க இருக்கிற வீடியோவை அங்க நம்ம எம்பீட் பண்ண முடியும். இது இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. பப்ளிஷ் ஆன வீடியோவை நம்ம கண்டிப்பாக வந்து எங்க இருந்தோம்னாலும் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம யூடியூபுக்கு போறோம், மறுபடியும் நம்முடைய வீடியோஸ் அங்கே உள்ளார பப்ளிஷ் ஆகிருக்கும். யூடியூப் போனதுக்கு அப்புறம் மை சேனல் போறோம். மை சேனல்ல வீடியோ மேனேஜர், வீடியோ மேனேஜர் போனீங்கன்னா இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த அங்கே அப்லோட் பண்ண இந்த வீடியோஸ் இங்கே வந்துருச்சு. இந்த வீடியோஸ் வந்துருச்சு. இதை நம்ம எங்க இருந்தோம்னாலும் இப்போ ரன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்க்க முடியும். இதில் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய வியூவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் இதில் வந்து ஆட்சன்ஸ் கூட உங்களால் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த வீடியோவுடைய மேலே இருக்க இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும். கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோவை எந்த இடத்துல வந்தோம்னாலும் லைவாக பார்க்கலாம். இது மாதிரி தான் வந்து நம்ம யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணி நம்முடைய வீடியோவை இந்த உலகத்துக்கு நம்ம தெரிய வைக்கிறோம். இந்த ஷேரிங் பாயிண்ட்ல யூடியூபா இருக்கலாம், யூடியூப் வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதன் மூலமானாலும் இந்த லிங்கை கொடுத்தோன்னா அந்த லிங்கை டச் பண்ணும்பொழுதே நம்முடைய வீடியோ தெரிய ஆரம்பிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.